வெல்கம் டு ஒலிச்சிஸ் ரெக்கமெண்டேஷன். இப்போது ப்ரிசன் பேஸ்டு படம் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த ப்ரிசன்லேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறான், அப்படி இல்லைன்னா அந்த ப்ரிசனில் தவறாக போய் மாட்டிக்கிறேன் ஒருத்தன், அவனோட கதை. இப்படி தான் நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், ஃப்ரம் ஷஷாங்க் ரிடெம்ஷன்லேருந்து எஸ்கேப் ஃப்ரம் பிரிட்டோரியா வரைக்கும். எஸ்கேப் ஃப்ரம் பிரிட்டோரியான்னு சொல்லும் போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அந்த படமும் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம். நாங்கள் மஸ்ட் வாட்ச் மூவி சீரியஸை சொல்லியிருக்கோம், இந்த படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த படத்தையும் பாருங்கள். ஸோ கம்மிங் பேக் டு இந்த எபிசோட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் அந்த மாதிரியான ஒரு ப்ரிசன் பேஸ்டு படம் தான். பட் இந்த படம் கண்டிப்பாக எஸ்கேப் ஃப்ரம் பிரிட்டோரியா மாதிரி கிடையாது, இது டோட்டலி வேற களம். பிரிசன்குள்ள ஒரு மாஃபியா, அந்த மாஃபியாவை வந்து எப்படி அழிக்க போறாங்க, அவன் பண்ற விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளாட்டோட தான் இந்த படம் போகுது. ஸோ இந்த படத்தோட பேரு த பிரிசன். இது 2017 வெளிவந்த ஒரு சவுத் கொரியன் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை இயக்கியிருக்காரு நாஹியூன். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, சாங் யோகன் இவர் வந்து ஒரு முன்னாள் போலீஸ் டிடெக்டிவ், இவர் பிரிசன்குள்ள கைதியாக வராரு. இவர் வந்ததுக்கு அப்புறமா அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரிய வருது. என்னன்னா, அந்த ஜெயிலை ஃபுல்லாக ஆட்டி வைக்கிறது அங்கே இருக்கிற வார்டனோ இல்லை போலீஸோ யாரும் இல்லை, அங்கே த கிங் அப்படின்னு சொல்கிற ஒருத்தன் தான் வந்து ஃபுல்லாக அந்த பிரிசனையே வந்து மேனேஜ் பண்ணிட்டுருக்கான். அவனோட ஆர்டருக்கு கீழே தான் எல்லாருமே நடந்துக்கிறாங்க. அப்படி அந்த பிரிசன்குள்ளே வர அந்த சாங்கோட ஒரு பெரிய நோக்கம் என்னவாக இருக்கும்னா, அந்த பிரிசனையே ஆட்டி வைக்கிற அந்த கிங்கை வந்து ஆதாரத்தோட பிடிக்கணும், அவனுக்கு பின்னாடி இருக்கிற பின்பலம் யாரு, அவன் எந்த தைரியத்தில் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வராரு சாங். சாங் வந்து அந்த கிங்குக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளாக மாறுறதுக்காக அவன் பலவிதமான எஃபர்ட் போடுறான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு அதனால் பல பிரச்சனையும் ஆபத்தும் வருது. இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி எப்படியாவது அந்த கிங் கிட்ட தான் ஒரு விசுவாசி அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கணுங்கிறதுக்காக பல முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அவன் நினைச்ச மாதிரியே அவன் அந்த கிங்கோட நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாவும் மாறுறான். இதுக்கப்புறமா என்ன நடக்குது, அந்த கிங் வந்து எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னா, அந்த பிரிசனில் இருக்கிற அத்தனை ஆளுங்களையும் தன்னோட கண்ட்ரோலில் வச்சிருக்கான். அங்கே இருக்க வார்டன், அப்புறம் அந்த அந்த பிரிசனோட ஹெட், எல்லாருமே வந்து அவனோட ஆர்டருக்கு அடி பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் அந்த பிரிசனுக்குள்ளே இருந்துட்டே பல விதமான கிரைம்ஸும் பண்ணிட்டு வரான். இந்த வில்லன் வந்து சாங் நினைச்ச மாதிரி ஒரு சாதாரணமான ஆளா இல்லை, அவன் வந்து ரொம்பவே கொடூரமான ஒருத்தனா இருக்கான். கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே பார்க்காம பல பேரை ரொம்ப கொடூரமான முறையில கொல்றான். இதையெல்லாம் பார்த்து சகிக்கவும் முடியாம, பட் இருந்தாலும் அவனை எல்லா டீட்டெயில்ஸோட எல்லா ஆதாரத்தோட அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சாங் வந்து பல முயற்சி பண்றான். அவன் பண்ற அந்த போராட்டம் தான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே. இந்த படத்துல ஸ்லோவா போற பேஸ் அப்படின்னு பார்த்தா, அந்த வில்லனும் ஹீரோவும் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து மிங்கிள் ஆகிறதுக்கான டைம் தான். ஸோ அது வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. பட் அதுக்கப்புறமா இந்த படத்தில் வந்து போகிற விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே த்ரில்லிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகுது. இந்த வில்லன் கேரக்டர் எப்படிப்பட்டவனா, தன்னோட கூட இருக்க அத்தனை பேரையும் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறான். ஆனால் அதே சமயம் அவங்க வந்து இவனுக்கு எதிராக மாறுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கூட ஈவிறக்கம் பார்க்காம அவனை வந்து கொல்றான், அதுவும் ரொம்பவே கொடூரமாக கொல்றான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த வில்லன் ரோலுக்கு ஒரு பெரிய ஹைலைட்டாக அமைஞ்சிருக்கு இந்த படத்தில். இந்த படத்தில் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஒரு சாதாரணமான ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான். பட் இந்த படம் வந்து ஃபுல்லாக என்கேஜிங்காகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகிற ஒரு படம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னொரு பெஸ்ட் படத்தோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.